அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. சுக்கரன் நீசம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து ஜாதகம் ஆய்வு சம்மந்தமான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோதிடத்தை வந்து முழுமையாக கற்றுக்கணுன்னா 300 வருஷம் ஆகுங்க. முழுமையாக ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்னா 300 வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது டெம்பரவரியாக மேலோட்டமாக கற்றுக்கிட்டு ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜாதகம் பார்க்குறது அவங்க விருப்பம். எந்த லெவலில் கற்றுக்கிட்டு இறங்கி பலன் சொல்ல ஆரம்பிக்கணுன்றது யாருக்கும் இது இல்லை, யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் சொல்லும்போது ஒரு கிரகம் வந்து நீசமாயிடுச்சுன்னா அது உண்மையிலே நீசமா அப்படின்ற அந்த விதியை வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. ஏன்னா சுக்கரன் நீசம் அப்படின்றது முழுமையாக நீசம் ஆகிற ஒரு ஜாதகம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பார்க்கவே வரமாட்டாங்க. முழுமையாக டோட்டலாக ஒரு சுக்கரன் நீசம் 100% டோட்டலாக 0 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னா அப்படியேப்பட்ட நபர் வந்து ஃபஸ்ட்டு ஜோசியர்கிட்டே போக முடியாது, ஜாதகமே பார்க்க முடியாது. இந்த ஒரு விதியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு இப்போ உலகத்தில் 9வது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் செர்ஜி பிரைன் சொல்லிட்டு அவர் வந்து கூகுள் நிறுவனத்துடைய ஒரு கோஃபவுண்டர், நிறைய பேச்சு. அதுக்கப்புறம் இவர் இந்த ரெண்டு பேர் தான் மெயின் அந்த நிறுவனத்துக்கு. இந்த உலகத்திலே நம்பர் ஒன் நிறுவனம்னாலே கூகுள் தான். அந்த நிறுவனத்தோடைய 9வது மிகப்பெரிய பணக்காரர், கிட்டத்தட்ட 130-140 பில்லியன் டாலருக்கு மேலே இவரோட நெட்ஒர்த்து இருக்குது. அப்போ இவர் வந்து சுக்கரன் நீசமாச்சுன்னா இவ்வளோ பணம் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஏன்னா பணன்றது சுக்கரன் தான், ரெண்டுன்றது பணம். பெரிய பணன்றது சனி, காரகத்துவத்தில் குரு, ஓகேங்களா? அது வேறு விஷயம். அப்போ இந்த சுக்கரன் இவருக்கு நீசம் எங்கே நீசம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் வந்து வலுவிழந்திருக்கு. உத்திர நட்சத்திரத்தில் வலுவிழக்கும்போது சுக்கரன் நீசான்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, இது சுபகிரகத்துடைய பார்வையே இல்லையே, எதுவுமே இருக்கு பாசிட்டிவ் இருக்காது, எதுவுமே சுகக்கிரகத்துடைய பார்வை கூட இல்லை. சில பேர் அறகுறையாக தெரிஞ்ச நபர்கள் ஜோதிடர்களில் இவர் எதுவும் டெவலப் ஆக முடியாது. ஆனால் சப்ஜெக்ட் என்னென்னா சுக்கரன் அமர்ந்திருக்கிறது உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்துக்குரிய சூரியன் ஆட்சி பெற்று இருக்கு. இதே சுக்கரன் வந்து புதனோட பரிவர்த்தனை ஆனாலும் அது வந்து வலுவிழந்ததுன்னு எடுத்துக்க முடியாது, உச்ச பலத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். இதே சுக்கரன் வந்து புதன் வந்து துலாம் வீட்டிலேருந்து சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்குல்ல, இது வந்து பரிவர்த்தனை அடையும் போது துலாமில் சுக்கரன் ஆட்சி, புதன் உச்சம். ஆனால் சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால சுக்கரன் உச்ச பலத்தில் தான் வேலை செய்யும், புதன் ஆட்சி பலத்தில் வேலை செய்யும். ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீசம், இவரால் எதுவுமே பண்ண முடியாது. சரி, இது கூட ஓகே. இப்போ உலகத்தில் 9வது பணக்காரரோட ஜாதகத்தை நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரோட எல்லாருக்கும் கூகுளில் பார்த்தீங்கன்னா டேட்டா பட் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சரி, நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 20 கோடி சொத்து, 50 கோடி சொத்து, 30 கோடி சொத்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருப்பாங்க. சுக்கரன் நீசம் ஆகும்போது எந்தெந்த விஷயம் தொந்தரவு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு கொடுக்கும். ஆனால் அதுலேயும் ஒத்துமையாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எந்த மெத்தடில் எந்த பேட்டர்னில் கல்யாணம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அது மாறுபடும். அப்போ வந்து இந்த சுக்கரன் வந்து இங்கே நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருந்து அந்த சூரியன் ஆட்சி பெற்றுக்கிறதுனால இது சுக்கரன் நீசம் இல்லை. சுக்கரன் கம்ப்ளீட்டாக நீசம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து சொல்கிறேன்னா அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா அதை கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதையும் பிரேக் பண்ணுற விதிவிலக்குகள் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து இவருடைய ஜாதகத்திலே இந்த சுக்கரன் வந்து 8வது பாவத்தில் இருக்கும்போது பெரிய பணத்தை தான் கொடுக்கும். 8ல் போய் மறைஞ்சிட்டார், 8ல் மறைவு பெற்றுட்டார் அப்படின்வாங்க. மறைவு கிடையாது, ஆனால் வந்து அதில் நீசம் பெற்றுட்டார். நீசம் பெற்று மறையும் போது அதோடய பலனை வேறு. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்துடைய நிலை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி அந்த வீடு கொடுத்த புதன் கூட பார்த்திங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருக்கார். எந்த நேரமும் பிஸ்னஸ் டெக்னாலஜி இதை பற்றி தான் சிந்தனையாக இருக்கும். ஏன்னா அந்த நிறுவனமே டெக்னாலஜி தான் புதன். அப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பாசிட்டிவில் தான் வேலை செய்யும். அதே புதனை குரு பார்க்குறது, புதன் குரு நட்சத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டாலோ பார்த்துக்கிட்டாலோ அவங்க வந்து ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக மனநிலையை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ சுக்கரன் நீசம் ஆகுறது, சூரியன் நீசம் ஆகுறது, சந்திரன் நீசம் ஆகுது, ஒரு கிரகம் நீசம் ஆகுறது வந்து நீசம் உடனே முடிவு செஞ்சிடக்கூடாது. நவாம்ச நிலையை பார்க்கணும், அது எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். நிறைய விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் ஒரு பிரசனம் போட்டு வர பார்க்கணும். பிரசனம் போட்டு பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக வரும். அப்போ கூட ஒரு 66% மேலே ஜாதகத்தை சொல்ல முடியும். இந்த உலகத்தில்
ஜோதிடன்றது ஒரு 66% தான், 33% நம்ம மனசு தான். அந்த 33% மனசு பலமாக இருக்கும்போது எதையும் வென்றுவிட முடியும். சுக்கரம் நீசம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இது ஷார்ட்டாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த டீப்பாக டீப் தான் நிறையா சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, சனியோட கேது குடி இருக்கும்போது தொழிலை கெடுக்கும் அப்படி இப்படின்னு அந்த விதிகள்லாம் சொன்னாலும், இந்த இடத்துல அதே இடத்துல தான் வந்து கேது வந்து இன்னொரு அவருடைய பார்ட்னருக்கும் இதே அமைப்பில் தான் இருக்கும். இந்த மாரி விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. ஸோ இது எதுக்கு ஷார்ட்டான வீடியோ தான் போனோம்னா, சுக்கரன் நீசம் என்பது 100 அப்படின்னு உடனே முடிவிடக்கூடாது. அதுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாரு, பரிவர்த்தனையா இல்லை, அதுக்கு நான் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்படி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. விதிவிலக்குகள் பார்க்காமல் ஜாதகம் சொல்வது என்பது முற்றிலும் வந்து தவறான செயல். கிட்டத்தட்ட இவருடைய நெட்வொர்க் $114 பில்லியன், $114 பில்லியன். இவருடைய இவங்களுடைய கோ பார்ட்னர் பார்த்திங்கன்னா லாரி பேஜ், அவருக்கும் கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேலே இருக்குது. ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா அந்த சனியும் கேதும் ஒன்றாவே இருக்கும். அவருக்கு சனி வந்து ரிஷபத்தில் இருக்கும், இவருக்கும் அவருக்கும் ஒரே இடத்துல தான் கேது இருக்கும், இவருக்கு சனி கேது இடத்துல இருக்கும். ஸோ இதை கூட தொழிலை கெடுக்குமே அப்படின்ற விதிகளை சொன்னாலும், இதெல்லாம் வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. நிறைய அதாவது ப்ரிப்பேர் ஆகாமல் இந்த சுக்கரன் நீசம் உத்திர நட்சத்திரன்ற ஒரு சப்ஜெக்டை சொல்லணுன்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை மேக் பண்ணேன். சுக்கரன் நீசம் என்பது இல்லை, ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய செயலாகவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நண்பர் ஒருத்தர் கூட இந்த ஜாதகம் சுக்கரன் நீசம், இவர் வந்து நல்ல நிலைக்கெலாம் வர முடியாது, ஆல்ரெடி அவர் 5 லட்சம் சம்பளம் வாங்கினுக்கிறார், அவருக்கு ஒரு 5 கோடி சொத்து இருக்குது, அவரை போய் இந்தமாரி ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. அப்போ ஜாதகம் இந்தத்தில் பார்க்க தெரியலன்றதுன்னு அர்த்தம். சரி இது கூட பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சொத்துன்றது 30-40 கோடி இருக்குது, இவரால் சொத்தே சேர்க்க முடியாது. ஸோ இங்கே ஜோதிடம் கரெக்டாக சரியாக பார்த்து பலன் சொல்லுற ஒரு ஜோதிடர்கள் என்பது 2% 1% பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்ல முடியாது, எல்லாருமே எல்லா ஜோதிடர்களுமே சொதப்பிடுறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சொதப்பி. இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல நேரம்னு ஒன்று இருந்ததுன்னா நல்ல ஜோதிடர்கள்ட்ட போய் பார்த்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு கெட்ட நேரம் இருக்குன்னா தப்பான அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து நமக்கு லைஃப்பை வந்து இன்னும் டவுன் பண்ணி விட்ரும். என்னென்னா அவங்க இன்னும் வந்து இவர் முடியாது, இவர் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ இதே அஸ்ட்ராலஜி இதே இடத்துல இன்னொரு விஷயமே சொல்கிறேன், இவருக்கு 2 மேரேஜ் டைவர்ஸ் ஆகிருக்கு. அந்த சுக்கரனுடைய காரகத்துவத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், ஆனால் பண விஷயத்துல மேரேஜ் விஷயத்துலையும் ஏதாவது விஷயத்தில் தொந்தரவு ஏற்படுத்தும் தான். ஏன்னா சுக்கரன் வந்து சூரியன் வயசில் இருக்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொடுக்கும் தான். ஆனால் நல்லா இருக்கிறவங்கள 10 பேரை நம்ம பார்த்துருக்கோம். வசதியில் உலகத்திலே 9வது மிகப்பெரிய பணக்காரர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டாப் லெவலில் இருக்கிற சுக்கர நீசமான நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சுக்கர நீசம் ஆகிடுச்சின்னு ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லிட்டாருன்ட்டு டோட்டலாக டவுன் ஆகிட்டு அப்படியே எந்த ஒரு இதையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக இருந்துடாதீங்க, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிலாம் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. இதெல்லாம் வாழ தகுதியே இல்லாத ஜாதகம் கூட சொல்லுவாங்க. அந்தமாரி சொல்கிறாங்க பாருங்க, சொல்கிற அஸ்ட்ராலஜரோட ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க லைஃப்பையே காலி பண்ணிவிடும். ஒரு ஜாதகத்தை பார்த்து உண்மையாலே அந்த ஃபேமிலியில் வந்து மைனஸ் இருக்குது, ஏதாவது நெகட்டிவ் இருக்குன்னா அது கரெக்டாக சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது மேலுமே நெகட்டிவாக இருந்தாலே அதை வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த நெகட்டிவுமே இருக்காமல் நெகட்டிவான விஷயங்களை சொல்லும்போது அந்த சாபம் வந்து தாக்கும். நீங்கள் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த அஸ்ட்ராலஜரும் நல்ல வசதியான நிலையில் நிம்மதியான நிலையில் இருக்காங்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 1% பேர் இருந்தாலே பெரிய விஷயம். அந்த 1% பேரில் நான் இருக்கணுன்றது தான் எப்பயுமே கண்ணியமாக நம்ம பலன் சொல்கிறது எப்பயுமே உண்டு. எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் கணவன் மனைவி இருந்தாலும் திரும்ப சேரணும் அப்படின்ற ஒரு 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 இதை விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இந்த பரிகாரம் பண்ணுங்கள், ரெமிடிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்கன்னு தான். ஆனால் இங்கே எல்லாருமே அப்படி கிடையாது, அவ்வளோதான் இந்த ஜாதகம் அவ்வளோதான் டோட்டலாக வந்து இது பண்ணுறேன். ஆனால் இன்னொரு விஷயம், சில நேரங்களில் உங்களோட ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாகி வரன் வந்த வரனில் போயிட்டு அங்கேயே செக் பண்ணி இந்தமாரி ரிஜெக்ட் ஆகிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன் சொல்லுங்கள், உங்களுக்கான வரன்
அது இல்லை, தகுதியான வரன் அது இல்லை, உங்களுக்கு தகுதியான ரொம்ப வசதியான நல்ல ஒரு இடம், நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு, நல்ல குணமுள்ள ஒரு பையன், சுக்கர நீசமானா கூட இந்தமாதிரி வாழ்க்கை அமையும். ஏன்னா நான் சொல்கிறதுல ஒரு 10 பேரில் நான் பார்த்ததில் 10 பேர் வசதியாக இருக்காங்க, கோடீஸ்வரனில் இருக்காங்க. அதில் 3-4 பேருக்கு நல்ல மனைவி, நல்ல கணவர் அமைச்சு நல்லா இருக்காங்க. அப்போ வந்து இங்கே விதிவிலக்குகள் நிறையா இருக்குது, ஆனால் அதை தாண்டி நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இருப்பவர்களுக்கு 66% ஜாதகத்தோடைய நிலை வேலை செய்யாது, 33% மனசு தான் வேலை செய்யும். இதெல்லாம் ஜாதகம் தாண்டி மனசு பலமாக இருந்தால் எதையுமே வென்றுவிட முடியும். அதாவது மனசை தாண்டி ஜாதகம் வந்து பலமாக இருந்ததுன்னா, சரி, ஜாதகம் தாண்டி மனசு பலமாக இருந்தால் ஜாதகம் வேலை செய்யாது. இது வந்து நான் சொல்லலை, உலகத்திலே நம்பர் ஒன் ஜோதிடருக்கு சொல்லி நெல்லை விசந்தன் ஐயா அவர்கள், தெய்வத்திரு நெல்லை விசந்தன் ஐயா அவர்கள் மறைந்துவிட்டார். அவர் சொன்னது 66% தான் ஜாதகம், 33% மனசு, 1% கடவுள்ன்றார். அப்போ 33% மனசு தான் பலமாக இருந்து தான் இந்த 10-15 பேர் கோடீஸ்வர நிலையில் இருக்காங்க, உயர்வான நிலையில் இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் நான் வீடியோவில் போட்டால் யாருக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள், யாருக்குமே தெரியாது. இதே வந்து இப்போ சர்ஜி பிரைன் அவர் ஜாதகத்தை போடும்போது, அவர் கூகுள் கம்பெனியுடைய ஃபவுண்டர், அவர் ஒரு பார்ட்னர், மெயின் 2 பேரில் இவர் ஒரு பார்ட்னர், லாரி பேஜும் இவரும். அப்போ இவர் வந்து இவரோட ஜாதகத்தை நம்ம சொல்ல பார்த்து எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் சொல்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா August 21, 1973 பிறந்திருக்கார் ரஷ்யாவில். நீங்கள் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து எந்த டைமில் போட்டாலும் சுக்கரன் நீசம் தான், எந்த டைமில் போட்டாலும் நீங்கள் எந்த டைமில் போட்டாலும் பின் 12:05 12 PM வரைக்கும் போட்டாலும். ஆனால் அவரோட ஜாதகம் படி பார்த்திங்கன்னா அவர் கும்பலக்கணும், 10 செவ்வாய் 3 இருக்குது. 3ன்றது தொழில், தகவல் தொழில்நுட்பம், ஐடி நிறுவனம், அவரோட நிறுவனமே அது தானே. ஸோ அதனால தான் அந்த ஜாதகம் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இதே வந்து டைம் எந்த டைம் போட்டாலும் சுக்கரன் நீசம்தான், சுக்கரன் நீசம்தான், எந்த லக்னத்துக்குமே சுக்கரன் வந்து நல்லது பண்ண மாட்டேன். கும்ப லக்னத்துக்கு சுக்கரன் தான் ரொம்ப முக்கியமானவர். அந்த லக்னத்துக்கு 4, 9 8 மறைஞ்சிட்டார். 8 மறையும் போது தாங்க மிகப்பெரிய பணத்தை கொடுப்பாரு, மிகப்பெரிய 8 மறைவுனா மறைஞ்சது கெட்டு போச்சுன்னு நினச்சிருக்கிறாங்க. 8 இப்போ மறையும் போது தான் பல கோடி கொடுப்பாங்க. அமிதாப் பச்சன் அவரோட ஜாதகத்தில் 8 தான் மறைஞ்சிருக்கும், அவருக்கும் சுக்கரன் நீசம்தான், ஓகேங்களா? அவருக்கும் சுக்கரன் நீசம்தான், அவருக்கும் பெரிய கடனில் மாச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மீண்டு வந்து இன்றைக்கி டாப் லெவலில் தான் இருக்கிறாரு, ஓகேங்களா? அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு. இந்த சுக்கரன் வலுவிழக்கும் போது 100% நல்லது மட்டுமே நடக்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் 100% நல்லதுன்றது நடக்காது. எல்லாருக்குமே ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கும், ஓகேங்களா? ஏற்றம் இறக்கன்றது இருக்கும். இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான் இருக்கணும்ல, அவர்லாம் வந்து உச்சபட்ச மன உளைச்சலில் இருந்தார். அப்போ எல்லாம் சுக்கர நீசமாகும்போது அதோடைய தாக்கம் இருக்கும் தான், ஆனால் 100% இது மைனஸ் என்பது இல்லை என்பது தான் இவ்வளோ தூரம் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். அப்போ சுக்கரன் வந்து புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அடையும் போது, அல்லது இந்த நட்சத்திரத்துக்கால அந்த நட்சத்திரம் இருந்து, அந்த நட்சத்திரத்துக்கால இந்த நட்சத்திரம் இருந்து, இதே சூரியன் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை இல்லைங்க, இது அசுப பரிவர்த்தனைங்க. சுக்கரனும் சூரியனும் பரம எதிரிங்க, அசுப பரிவர்த்தனை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏதாவது ஒரு கிரகம் பலமாக இருக்கும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த சூரியன் ஆட்சி பெறும்போது யோகம், அதிர்ஷ்டம். அந்த சூரியனும் கேது நட்சத்திரம் இருக்குது, ஓகேங்களா? கேது நட்சத்திரத்தில் இருக்குது, கேது வந்து விராக்தி தன்மையை கொடுக்கும், அதெல்லாம் வேறு, அந்த கதைகள்லாம் வேறு. இவ்வளோ பெரிய லெவலில் கோடீஸ்வரனாக இருக்கும்போது போராட்டங்கள் எல்லாமே தான் இருக்க தான் செய்யும், எல்லாமே இருக்க தான் செய்யும், ஓகேங்களா? அதனால் வந்து இதே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருது, ரிஷபராசி வராரு, அந்த சந்திரனும் ஆட்சி பெற்றிருக்கு, சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு. சந்திரன் சூரியன் ஆட்சி பெற்றுட்டாலே மனசும், சந்திரன் வந்து தாய் ஸ்தானம் மனசு ஸ்தானம், சூரியன் வந்து தலைமை பொறுப்பு ஸ்தானம், ரெண்டு பலமாக இருந்தால் தான் இவ்வளோ டாப்பில் இருக்கிறாரு. ஆனால் இது ரெண்டு வலு இழந்தவங்களும் டாப்பில் இருக்கிறவங்களும் ஜாதகம் இருக்குது. எப்படி ஒரு மைனஸான ஜாதகமாக இருந்தாலுங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்றது இருக்குங்க. எப்படியேப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும், எப்படி என்ன சொன்னீங்கனாலும், ஆனால் எந்தெந்த விஷயத்தில் பாதிக்குதுன்றதை பொறுத்து மாறுபடும். உண்மையாக சுக்கரன் எந்த சுக்கரன் நீசம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் நீசமாய் கேதுவோட கூடி எந்த சுபகிரக பார்வை இல்லாமல் நவாம்சத்துலேயும் அந்த சுக்கரன் வந்து பகை கிரகம் வீட்டில் அமர்ந்து, இப்படி அது பகை கிரகத்தோடு அமர்ந்து, அது கூட இன்னொரு ஆகாத கிரகம் அமர்ந்து, இப்படி நிறைய விதி இருக்குது. இதெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா மைனஸாக இருக்கணும். அப்படிப்பட்ட மைனஸான ஜாதகம் ஜோதிடர்கிட்ட ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கவே வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களே ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. அதனால் வந்து ஏதாவது ஒரு வரன் வரும்,
வரான் வரக்கூடிய ஜாதகத்துக்கு நெகட்டிவாக சொல்லி ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஆனால் இன்னொன்று, இந்தமாரி ஸ்பாயில் பண்ண பார்த்து அந்த நபருக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிடும், ஓகேங்களா? அதை விட ரொம்ப பெரிய லெவலில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை அமைஞ்சிடும். அப்போ வந்து யாராக இருந்தாலும் இவர் கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னு விரக்தி அடைய அடையாதீங்க, ஓகேங்களா? அவசரப்படாதீங்க. அதேமாரி சுக்கரன் வலு இழக்கும் போது அவசரப்படக்கூடாது, திருமணத்துக்கு அவசரப்படக்கூடாது. உங்களோட வேல்யூ கம்மியாகிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இறைவன் முடிவு பண்ணுறது. என்ன சொல்லுவாங்க சில பேர், வேல்யூ கம்மியாகிற பொண்ணை கல்யாணம் பண்ணு அப்படின்னு, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அந்தமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு சொல்லாதீங்க. அந்தமாரி முடிவு எடுக்காதீங்க. வேல்யூ குறைவாக இருக்கிற ஜாதகத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு, ஓகேங்களா? சுக்கரம் நீசம் அப்படின்றது, நீசம் இல்லைன்றது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க நண்பர்கள், நம்ம கிளைண்ட்டில் இருக்கிற க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிற சுக்கரன் நீசமாக இருக்கிற எத்தனை கோடீஸ்வரர்கள், உயர்வான நிலையில் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம போட முடியாது. ஏதாவது ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறவங்க, எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஜாதகத்தை நம்ம ஆய்வாக போட முடியும். இல்லைனாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு அஸ்ட்ராலஜர்ஸோடைய ஒப்பீனியன் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்றைக்கி ஜோதிடர்கள் வந்து எந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே அந்த ஜாதகத்தோடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த அந்த அதுக்கு இப்போ ரெமிடிஸ் சொல்லணும். ரெமிடிஸ் சொல்லி இவர் நல்லா பார்த்துக்கணும் இவர் தான் அப்படின்னு அந்த அக்கறையை எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஒரு ஜோசியர். அதை விட்டுட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் வந்து முன்னேறாது, விளங்கவே விளங்காது அப்படி நெகட்டிவாக, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன 10 பேருடைய ஜாதகத்துலையுமே ஒரு 5-6 பேருக்கு மற்ற ஜோசியர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதகம்லாம் வாழ தகுதியாக. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது தான் இன்னும் வெறி கொண்டு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படி விட மாட்டேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்ச திருன்னு வெறி கொண்டு ஜெயித்தவங்க தான். அப்போ நெகட்டிவாக சொல்கிறதுலையும் அது பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆனால் எல்லாருமே அதை எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய பேர் வந்து அது இன்னும் பலவீனமாக்கிவிடும், இன்னும் பலவீனமாக்கி விட்டுரும். ஸோ அது இன்னும் பலவீனமாக்கும் போது அதை விட பெரும் பாவம் எதுவுமே கிடையாது, அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அதனால் ஜோதிடர்கள், எந்த ஒரு ஜோதிடர் கனிவாக அன்பாக பொறுமையாக தீர்வை சொல்லி அதுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவர்களே தலை சிறந்த ஜோதிடர்கள். ஒரு ஜோதிடருடைய தன்மையை பொறுமையாக வாங்கி இந்த ஜாதகத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படின்னு பக்குவமாக சொல்லணும். அந்த ஜாதகத்தை ரொம்ப கடுமையாக சாடி பேசக்கூடிய ஜோதிடர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன் கேடுங்க, நான் பார்த்த வரைக்கும் அந்தமாரி தப்பாக சொன்ன ஆட்கள் எல்லாமே தொந்தரவு அதிகமாக ஏற்படுத்தும். தெரியாமல் சொல்லிட்டாலும் மன்னிப்பு கேட்டுருணும், அது ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலையும் யாரையும் பழிச்சு கடுமையாக தாக்கி சொல்லிவிடக்கூடாது. ஜோதிடர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும்.